இந்த உலகத்துல பணம், பொண்ணு, நட்பு, துரோகம் இல்லாத வாழ்க்கை இல்ல. வடச்சென்னையில அட்டுவுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தான் இந்த கதை. இவன் தான் அட்டு, உழுவை, சப்ப, பல்லு, கோலி. இந்த அஞ்சு பேருக்கும் அப்பா அம்மா யாரும் தெரியாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாமே குப்பமேடு தான். இவங்க செய்யற தப்பு பணத்துக்காகவும் பேருக்காகவும் இல்லை, பசிக்காக. இதுல நாலு பேருக்கு தண்ணி தம்முன்னு கெட்ட பழக்கம் இருக்கு. உழுவிக்கு மட்டும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அட்டுக்கு உழுவுனா ரொம்ப பிடிக்கும். இங்க இருங்கடா, வர. ஏய் தாசன, கூப்பிட்டாரு. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா, பக்கத்துல டீ கடையில மூணு பேர் நிக்கிறானுங்க. கொஞ்சம் தள்ளி போய் ரைட்டு கட் பண்ணா, ஆறு பேர் கேரம் போர்டு விளையாடுறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் கோயிலாண்ட அஞ்சு பேர் நிற்கிறானுங்க. அங்கே தான் ஊர் தலைவர் நிற்கிறாரு. சுற்றி பார்த்ததில் தடிங்க யாரும் இல்லை. உள்ளே போனால் ரெண்டே வழி, ஒன்று கிணத்தெரு, இன்னொன்று நாம் போகிற தெரு. கரெக்டாக பார்த்தியா? ஓ, கரெக்டாக பார்த்துட்டேண்ணா. இவர் தான் தாசண்ணா. இவர் கூட சின்ன வயசுல இருந்துருக்குறோம். இவர் எங்கே மட்ட பண்ணாலும் அது ரூட்டு நாங்கள் தான் கொடுப்போம். அவர் கொடுக்குற பணத்தை வச்சு ஜாலியாக இருப்போம். வடச்சென்னையில் பெரியவருக்குங்க ஒரு மரியாதை இருக்கு. அந்த பெரியவரை மட்டம் பண்ண தாசனை ஸ்கெட்சு போட்டாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் பெரியவர் டீமை தாசனை ஓட விட்டாங்க. பொருளை வச்சுக்கின்னு ஸ்கெட்சில் நின்று நாங்கள் இறங்கி பெரியவரை போட்டோம். அந்த தாசனும் இவனுக்கு என்ன தொட்ட நீ அவ்வளவுதான்.
கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்றா. எலும்பே சங்கு ஊதுற மாதிரி ஊதுறான். கிழவியே, மூளை குழம்பு வச்சு தாத்தா இப்படி தானே கேலி பண்ண? உன்னையும் அனுப்பிச்சிடுறேன். இதான் கூட சொல்ற கேள்வி. நாங்கள் பசி மயக்கத்தில் குப்பமேட்டில் படுத்திருக்கும் போது கீழே கொட்டுற சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துச்சு. அப்போ இருந்தது எங்கள் அம்மா மாதிரி. இவன் தான் புளியந்தோப்பு ஜெய. இவனுக்கும் எனக்கும் எப்பவுமே ஆகாது. அங்க விட்டு இங்க விட்டு கட்சியில எங்க ஏரியா உள்ள கை விட்ட பத்தியா நீ? ஏய், விட்டவெல்லாம் எங்க போனான் தெரியல. இந்த பார்வெல்லாம் எங்க வேணாம் தம்பி. இந்த புசுக்கு நான் பண்ணிட்டேன், டோபிக்கு நான் சந்தலாம் மோகன் வேற எங்கண்ணா. அடுத்த முறை எதுனா ஒண்ணுன்னு வச்சுக்க, மாட்டிலே உன்னை தூக்கி முறுகி போட்டு போயினே இருப்பேன். எழுந்துற. உன் சீனெல்லாம் என் ஏரியாவில் வந்து போட்டேன்னு வச்சுக்க, கீழே தூக்கி உன்னை முறுகிடுவேன். பார்த்து இவதாங்க சுந்தரி. இவளுக்கு சின்ன வயசுல ஒரு உதவி பண்ண. அவளுக்கு அப்ப இருந்தே என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப படிச்ச பொண்ணு, நான் ரவுடி பையன். அதாங்க ஒதுங்கி போறேன். ஏய், என்ன பாக்குற? சி, வெள்ள போ. லுக்க பத்தியாரே. ஏய் ஏய், சி உடங்கிடா, சீக்கிரம் வா. லட்ரா லாடி சேட்டு, உன் செல் நம்பர் இருந்தா கூட. ஏமா பயப்படுற? ஒப்ப நம்பரா கேட்டேன். ஏமா பின்னாடி போறாமா? நீ அதை வாங்கி கூடாமா? இந்த ஃபைட்டுக்கே நான் தான் லீடரு. ஏய் யாரு அவ? உனக்கு தெரியாதா அவன்டி அட்டு? ஓம் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. இதுக்கு நான் என் வீட்டுக்கிட்டே வாங்கியிருப்பேன். இந்தா புடி, நான் கிளம்புறேன். இதே வேறதான் கடை அடைச்சு உடைக்கிறது. இனியில இருந்து இருபத்தி டைம் தரேன். அதுக்குள்ள கடையை காலி பண்ணல, உடம்புல தலை இருக்காது. ஏய், ஏறா வண்டியில. தவ உண்டு பிசர் எப்படி பாக்குது பாரு. ஏய், அதான் பிசர் கல்லு வீந்துச்சுல, ஏறா கடை உள்ள. அண்ணன் கொடுக்குற மேட்டர் தொட்டும் பத்தவே மாட்டேது. நீ போயிடுறா, நீ வா. ஏய், கணேசன் ஒண்ணு இருக்குல்ல, பண வாட்டி கிரிக்கெட் மேட்ச், இந்த வாட்டி ஃபுட்பால் மேட்ச். உன் பழைய வணக்கத்தை வச்சாதான், இல்லைன்னா வேலைக்கு ஆகாதாட்டு. ஏய், அண்ணன் வராரு, எல்லாரும் மரியாதை கொடுங்க. கௌத்தல்லாம் அதெல்லாம் கொடுப்போம் பாருப்போம். தடி கூப்பிடுது. ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தா நீ ரெண்டு பிள்ளைக்கு அப்பன்றத மறந்துடாத.
நல்ல நேரம் சேட்டம் கவுன்சிலர் காம்பிரமைஷன் ஆயிட்டானுங்க. போலீஸ் கையா புடிக்கிற மாட்டோட என்னவா உர்ரா நடா இதெல்லாம் புதுசா வாடா அப்பலாம் வாடா. நாலஞ்சு பிரச்சனை வந்தாதான் மச்சி பெரிய மனுஷாலுங்க. ஏய் கிஞ்சிட்ட அவசரே இங்க வா ஐயா. கிஞ்ச வாய் வச்சிட்டு கிஞ்ச டவுசர் கூப்பிட்டாரு பாருங்களா. ஏய் இன்சைட் வாடா. வரையாத வெளிவடலாம் என்ன பேச்சு பேசு வாய் தரகுற நீ எவ்ளோ இறங்கி பேசுறேன் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லமா. அட ஊர தரக அடிக்கிற நாங்களே இப்படி லுக்கு கொடுத்தது இல்லை. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படி எல்லாம் லுக் கொடுத்துனுக்குற மச்சான். 1000 ரூபாய் குத்தம் ஆப்போசிட்ல நிக்கிறான்டா. ஏய் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஆப்போசிட் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி. கட்சி வல ஏறி அடிச்சிருக்கணும்டா. நல்லா இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிறேன் அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டேன். இல்லனா கப்பு நம்பல் தான் மச்சி. அதுக்குள்ளேயாடா ஃபுட்பால் மேட்ச் நடத்திட்டீங்க. அடுத்த மாசம் மேட்ச்சா.